வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நான் பேசக்கூடிய டாபிக் கிட்டத்தட்ட எல்லார் ஃபேமிலியிலையும் வரக்கூடிய பிரச்சனை. எங்கள் வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. நான் எது பண்ணாலும் அந்த சண்டை இறங்குறதில்ல. எப்போ பாரு இந்த குழந்தை அந்த குழந்தையோட சண்டை மட்டும் இல்லை, ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்கன்ற லெவலுக்கு போகும். இது வந்து சிப்ளிங் ரைவல்ரின்னு சொல்லுவோம். இது நார்மல். ரெண்டு குழந்தைங்க வந்து வீட்டில் சண்டை போட்டுக்கலனா அந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் நார்மல் கிடையாதுன்றது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. நேச்சராக கிரியேட் பண்ணது குழந்தைங்களுக்கு சண்டை. 24 hours நம்ம யாரோட இருந்தாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன சண்டை வர்றது ரொம்ப நார்மல். இந்த சண்டை எதுக்கு வீட்டுக்குள்ளே உருவாகுது அப்படின்னா, நம்ம நார்மலாக பேச்சுவார்த்தை மூலமாக இதை தீர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் இது எப்படி நம்ம சொல்யூஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இயற்கையாக கிரியேட் ஆன ஒரு விஷயம். நம்ம இதில் வந்து தலையிடக்கூடாது. பெற்றோர்களாக நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்ன அப்படின்னா, ரெண்டு குழந்தைங்க சண்டை போடும்போது நம்ம ஜட்ஜ் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். இந்த பாரு நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண, நீ பண்ணது தப்பு, நீ அவனுக்கு சாரி சொல்லு, நீ அவனுக்கு வந்து இந்த மாதிரி இது பண்ணாத இப்படின்ற லெவலுக்கு நம்ம போகும்போது, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை நம்ம வந்து உருவாக்கி விடுறோம். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுறோன்னா, ப்ராப்ளம் வந்தால் அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை, நான் சொன்னால் சரியாகுன்ற லெவலுக்கு நம்ம இது பண்ணிடுறோம். மூணாவது இன்னும் டேஞ்சரஸான விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்குள்ள நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோன்னா, உனக்குள்ள பிரச்சனை வந்தால் நீ மூணாவது நபர் இருந்தால் தான் நீ அதை வந்து சரிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த ஹேபிட்டை நம்ம செட் பண்ணுறோம். இதை வந்து நான் சிம்பிளாக நான் வந்து வேறு லெவலில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து இப்போது ரெண்டு பேர் எப்போவுமே தன்னோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணாமல் மூணாவது நபர் தான் வந்தால், நாளைக்கு வந்து சொத்து பிரிக்கும் போதோ இல்லை மற்றபடி வேறு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ மீடியேட்டர் இருந்தால் தான் சரிப்படுத்திக்க முடியுன்ற லெவலுக்கு போயிடும். இதே போல் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணாமல் மூணாவது நபர் சொன்னால் தான் பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போவுமே வந்து மற்ற சிச்சுவேஷன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் பிரச்சனைகள் வந்தால் அவங்க வந்து அங்கே சொல்யூஷனுக்கு வர மாட்டாங்க, உங்ககிட்ட வந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது செட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா சேஃப்டி இருக்கிற வரைக்கும் அவங்கள சண்டை போட விடுங்க. ஏன்னா ஒரு சேஃப்டி, அதாவது அவங்க கத்தி வச்சு சண்டை போடுறாங்க, ஒருத்தர் இன்னொருத்தன் தள்ள போகிறான் அப்படின்ற லெவலில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தலையிடலாம். மற்றபடி அவங்கள சண்டை போட விடுங்க. சண்டை போட்டதுக்கப்புறம் அவங்க அந்த விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்தால் கூட, நீங்கள் ரெண்டு பேர் இது எப்படி தீர்த்துக்கலான்னு பாருங்கள் அப்படின்னு அந்த சொல்யூஷன் அவங்கக்கிட்டேயே கொடுங்க. நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு நேச்சுரலாக விளையாடணுன்ற ஆர்வம் இருக்கும். இந்த விளையாடணுன்ற ஆர்வம் இருக்கிறதுனால அவங்க அந்த ப்ராப்ளமை அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க. 5 நிமிஷத்தில் அவங்க அதுவே மறந்துடுவாங்க, மன்னிச்சிருவாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க. நீங்கள் இதில் தலையிட்டீங்கன்னா, நீங்கள் எப்போல்லாம் பெரியவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ சின்னவர் அதெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பாரு, சின்னவர் எப்போல்லாம் சப்போர்ட் பண்ணீங்களோ பெரியவர் அதை ஞாபகம் வச்சுருப்பாரு. உங்களுக்குள்ள நீங்கள் கெட்டவங்களாகிடுவீங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. நீங்க அதனால தயவு செஞ்சு அங்க தீர்ப்பு சொல்லாதீங்க, அவங்களே அதை வந்து சால்வ் பண்ணிக்கிட்டோம். இயற்கையா இந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை சால்வ் பண்ண கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, லைஃப் லாங் என்ன ஆகும் அப்படின்னா, வெளியே ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்த சிச்சுவேஷன்ல நம்ம சண்டை போடணுமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணுமா அப்படின்றது அவங்களுக்கே வந்து அது டெவலப் ஆயிடும். அதுக்குதான் இயற்கையா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சண்டை போடுறது, சிஸ்டர்ஸ்குள்ள சண்டை போடுறதெல்லாம் வருது. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு டெவலப் ஆகலைன்னா வெளியே அவங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் செட் ஆகாது. ரெண்டு குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது அடிக்கடி வரக்கூடிய சண்டைகள், நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒரு பொம்மையோ இல்லை ஒரு காரோ வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா சின்னதும் அதே தான் வேணும் அப்படின்னு கேட்கும். இல்லை பெரியவங்க ரெண்டு பேருக்குள்ள இதே ஒரு பிரச்சனை இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக நம்ம பண்ணுறது வந்து பெரியவங்கக்கிட்ட வந்து கண்ணு தம்பி தானே தங்கச்சி தானே பாப்பா தானே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். ஆனால் நம்ம மறந்துடுறது என்னென்னா, பெரிய குழந்தையும் குழந்தை தான் அப்படின்றது நம்ம மறந்துடுறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டு குழந்தைங்களுக்குள்ள டாய்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா, ஈக்குவலாக வாங்கி கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. இல்லைன்னா ரெண்டு பேருமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடுறதுக்கு அவங்களே ரூல்ஸ் செட் பண்ண விடுங்க. இது எப்படி ஆகும் அப்படின்னா, அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டா கூட விட்டுருங்க. ரெண்டு தடவை வந்து அடிப்பாங்க. பெரிய யூஸ்வலாக என்ன ஆகுனா, ரெண்டாவது குழந்தை வந்து நீங்கள் பெரிய குழந்தைக்கு எதுக்கெல்லாம் அடிச்சிங்க மிரட்டினீங்கன்றது புரிஞ்சுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி சின்ன குழந்தை ரொம்ப உஷாராயிடும், பெரிய குழந்தைய வந்து மாட்டி விடும். இது வந்து நிறைய வீடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால வந்து சின்ன குழந்தை வந்து ரொம்ப வீக்குன்னெலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அவங்களுக்குள்ள அந்த சிச்சுவேஷனை சால்வ் பண்ண விடுங்க. நார்மலாக என்ன ஆகுனா, பெரிய பையன் வந்து சின்ன பையனுக்கு ரெண்டு தடவை கார் கொடுத்துட்டு சரி நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அந்த சான்ஸ் எடுத்துப்பாங்க. இல்லைனா
அவங்களே ஒரு புது விளையாட்டில் ரெண்டு பேரும் ஈக்குவலாக விளையாடுற அளவுக்கு அந்த கேமையே வந்து மாற்றிப்பாங்க. நீங்கள் போகும்போது என்ன ஆகும்னா, அந்த ரூலை வந்து நீங்கள் பெரிய உங்களோட அறிவோடு தான் பார்ப்பீங்களே ஒழிய ஒரு குழந்தையோட அறிவோட நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதனால வந்து அது பெரிய பிரச்சனை ஆகிடும். இன்னொரு லெவலில் டீனேஜில் வந்து நிறைய பிரச்சனை வரும். டீனேஜில் எங்கே ஆகும்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ஸில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அந்த குரூப் இந்த குரூப்போட சேராமல் இருக்கிறது. இந்த டைமில் வந்து அகெயின் நீங்கள் வந்து அவங்களையே வந்து அதை ஹேண்டில் பண்ண விடுங்க. இந்த டைமில் வந்து எந்த மாதிரி டீசிங் நிறைய புல்லிங் எல்லாம் இருக்கும், என்ன பண்ணுவோன்னா இவன் பெரியவன் வந்து சின்னவன் அடிக்கிறது அதெல்லாமே கொஞ்சம் அதிகமாகும். இந்த டைம்லேயுமே வந்து ஆஸ் அ பேரண்ட் வந்து ரொம்ப பெரிய சண்டை அந்த மாதிரி நடந்திருந்தால் ரெண்டு பேரையுமே ஈக்குவலாக வச்சு பேசுறது ஹேபிட் ஆகிக்கிடுங்க. நீங்கள் அங்கேயுமே ஜட்ஜ் ஆகக்கூடாது, ரெண்டு பேருமே வந்து பேசட்டும், நீங்கள் வந்து கண்ணு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேறு என்ன சொல்யூஷன் நம்ம எடுத்துருக்கலாம் அப்படின்னு அவங்களையே வந்து வேறு சொல்யூஷன் எடுக்கிறதுக்கு டைரக்ஷன் மட்டும் காட்டுங்க. எந்த பக்கம் திரும்பினா சொல்யூஷன் கிடைக்கும்ன்றதை மட்டும் கொடுங்க, சொல்யூஷன் கொடுத்துடாதீங்க. பெரிய லெவல்லையும் இந்த மாதிரி நம்ம போனோம் அப்படின்னாதான் அவங்களுக்கு என்ன தெரியும்னா, அம்மாவோ அப்பாவோ எப்பவுமே வந்து நியூட்ரலாக இருப்பாங்க, இந்த சைடு அந்த சைடு சாய மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிடும். இதே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகும்போது ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய ரொம்பவே மோசமாக ஹர்ட் பண்ணிடுறாங்க, தள்ளிடுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு லெவலில் காயப்படுத்திடுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த சிச்சுவேஷனில் உண்மையில் என்ன ஆச்சுன்னு ரெண்டு குழந்தைங்ககிட்டையும் தனியாக பேசுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரேடியாக ஒரு ஸ்டோரியை மட்டும் எடுத்து நம்ம வந்து இதில் முடிவெடுக்க முடியாது. கண்பட நீங்களே எதாவது பார்த்துருந்தீங்கன்னா அந்த ப்ரூஃபுமே எடுத்துக்குங்க. ஏன்னா இது வந்து ரெண்டு குழந்தையும் அவங்க சைடில் நடந்தது மட்டும்தான் அவங்களால வந்து சொல்ல முடியுமே வெளியே, உண்மையாக நடந்த விஷயத்தை வந்து நம்ம ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய உண்மையை வச்சு தான் பில்ட் பண்ண முடியும். உண்மை எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் எந்த குழந்தை இன்னொரு குழந்தைய காயப்படுத்தியிருக்கோ அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் திரும்ப அந்த வன்முறையை வந்து வன்முறையை வச்சு நீங்கள் சால்வ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து அதை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற ஆங்கிலுக்கு போயிடுவான். எந்த குழந்தைக்கு காயப்பட்டிருக்கோ அந்த குழந்தையுமே வந்து தூண்டி விட்டுச்சா அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட குழந்தை வந்து நிறைய தூண்டி விட்டு அப்புறம் வந்து தன்னை விக்டிம் ஆக்கிக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் அந்த குழந்தைகிட்டையும் நீங்கள் வந்து பேசணும், கண்ணு இந்த மாதிரி வந்து இன்னொருத்தரை நம்ம தூண்டி விடக்கூடாது, பொறுமையாக நம்ம போகணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் த்ரூ எக்ஸாம்பிள் நீங்கள் செட் பண்ணணும். அட்வைஸாக பண்ணிங்கன்னா கேட்க மாட்டாங்க, எக்ஸாம்பிளாக மாடலாக நீங்கள் காட்டணும். இதுக்கு ரொம்ப முக்கியமானது அம்மா அப்பாக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு வந்து உங்களுக்குள்ளேயும் பிரச்சனைகள் வந்தால் நீங்களே சால்வ் பண்ணிக்கிறீங்கன்றது காட்டுங்க. இதில் வந்து ஒரு பிரச்சனை வந்துட்டால் நீங்கள் அஞ்சு நாள் பேசாமல் நீங்கள் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் அவர் வந்து உங்களை சத்தம் போடுறது அடிக்கிறது இந்த மாதிரி வந்து குழந்தைங்க ஃபாலோ பார்த்தாங்கன்னா அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பெற்றோர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு வந்து நீங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அழகாக குழந்தைங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டையும் சால்வ் ஆகிடும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.